सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। அருள் தருமாறன தேசிகனே, எங்கள் தோப்புல் தேவே, வரு கவிதார்க்கிக சிங்கமே, வாதியர் வாழ்வரு தாய், இருகையங்கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய், உருவமெனக் கருளாய், என்னமுள்ளமும் தொண்டரையே. தர்ப்பனுடைய அட்டகாசத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தர்ப்பன் இங்கிருந்து வரான், வரச்சேயே தன்னுடைய வித்தியையும், அதாவது தான் எப்படிப்பட்ட பெரிய அறிவாளி என்பதாகவும், பெரிய அனுஷ்டானங்கள்லாம் செய்பவன் போலவும், தன்னுடைய தபஸ்ஸு மிகச்சிறந்தது என்பது போலவும் அவன் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கின்றான். இதுதான் நாம் இதுவரைக்கும் நாம கேட்டிருந்தோம். அவனுடைய தபஸ்ஸு அனுஷ்டானம் சொல்லும் பொழுது, யாகயஜெல்லாம் பண்றதுக்கு தனக்கு சமமான ஒரு ரத்திக்குகள்லாம் ஆப்படுறதில்லை, அதனால யாகமே இந்த வம்சத்துல எங்க வம்சத்துல இருக்கிறவா யாருமே பண்றதில்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தான். இப்படி ஒரு பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு, இது தர்ப்பம், இது கொழுப்பு பிடிச்சவன்லாம் இப்படிதான் பண்ணுவான், அட்டகாசம் தான் பண்ணுவான். அதுல வசதா அவனிடத்துல சாமக்ரி இருந்ததுன்னாக்க அவன் வாய்மண்டு இருப்பான். ஆனா இந்த சாமக்ரி இல்லாததுனால வெறும் கொழுப்பு பிடிச்சு அலையிறவன் இந்த மாதிரிதான் பண்ணுவான். அது நிறைகுடம் தழும்பாது என்பார்கள், இது குறைகுடம். ஆகையால இந்த மாதிரி சொல்றான். இதோடு நிற்கல என்னுடைய சாத்திராள்லாம், நான் எத்தனையோ பேருக்கு என் பாடம் சொல்லியிருக்கேன், என்னுடைய சாத்திராள்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா, பிரத்யட்சமா நம்ம பார்த்துட்டே இருக்கிற வஸ்துவையே அப்படியே மறைச்சுடுறோம், அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் இருக்கிறவா என்னுடைய சாமர்த்தியம் சாத்திரங்கள். அதுலேயும் என்னுடைய சாத்திர வர்க்கம்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசு, எவ்வளோ பேர் சிஷ்யால் இருந்திருக்கா எனக்கு தெரியுமா. நான் இப்படி தர்ப்பனுடைய சிஷ்யால் சாத்திர வர்க்கத்தில் அடங்கினவாள், பாக்கியாளும் கொதிருஷ்டிகளும். பாக்கியாள்னா வேதத்துக்கு புறம்பாக, வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாமல் அர்த்தம் சொல்வோம், பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரவர்கள் தோன்றின விதத்திலே தத்துவஹித புருஷார்த்தங்களை சொல்பவர்கள் பாக்கியர்கள். குதிருஷ்டிகள் வேதத்தை ஒத்துக்கொண்டு அதுல அந்த வேதத்தில் இருக்கிற வாக்கியங்களுக்கு, ஸ்ருதி வாக்கியங்களுக்கு விபரீதமான அர்த்தத்தை சொல்பவர்கள். ஆனா இவெல்லாம் ரொம்ப சாமர்த்தியசாலிகள், என்ன இப்படி சொல்றாளேன்னு நாம கேட்க முடியாது. அவளுடைய பிரசன்டேஷன் ஆர்குமெண்ட் அப்படியே பிரத்யத்துல பார்த்துட்டே இருக்கிறத கூட மறைக்க வச்சிருமா. தேவதைகள்லாம் பார்த்துட்டே இருக்காளாம், கண்ணு கொட்டாது இமை கொட்டாது பார்த்துட்டு இருக்கிறவள். அந்த தேவதைகள் கண்ணில் கூட அந்த மகாமேருன்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலையே அவ கண்ணில் புலப்பட விடாமல் மறைய வச்சிருவாளாம். அவ்வளவு சாமர்த்தியசாலிகள் என்பதாக. இது மகாமேருன்ற மேல அப்படியே பொன்மயமா இருக்குமா, மேரு மகாமேருன்னு சொல்லி சொல்றது. ஆனா அது கண்ணுக்கு புலப்படாதான், ஆகையால அது புலப்படாதே பண்ணிடுவாளாம். இது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணிடுறான்னு சொன்னமானா
அசலாத ஏமாத்துறதுக்கே உண்டான சில யுக்திகள்லாம் சொல்லுவார். அந்த யுக்திகள்னால அசலாத வஞ்சிப்பா. இந்த வஞ்சிக்கிறதுனால என்னாகும்னாக்க, எதிராளிகள் மொத்த பேரும் ஒரு முட்டாள் மாதிரி ஆயிடுவா, கெட்டு மாதிரி ஆயிடுவா, அப்புறம் காது கேளாதவர்கள் மாதிரி ஆயிடுவா, நொண்டியா ஆயிடுவா, குருடனா ஆயிடுவா. ஜட பதிர பங்கந்த பிராயம் ஜெக ஜனயந்தி ச அப்படின்னா, அதாவது வைதிக விஷயங்கள்ல ஜடமா ஆறுதுன்னா, வைதிக விஷயங்கள்ல ஞானம் இல்லாமல் போறது இருக்க அதுதான் ஜடமா ஆறுது. காதால கேட்காமைனாக்க, வைதிகமான விஷயத்தை கேட்க முடியாமல் பண்ணிடுறது. ஒரு ஸ்ருதி இப்போ வேதமோ வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களோ கேட்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை கேட்க விட்டாத பண்ணிடுவா. ஒன்னு, நமக்கு அதுல ஒரு ருச்சி இல்லாத பண்ணிடுவா, கேட்கறதுக்கு ருச்சி இல்லாத பண்ணிடுவா. அப்படி இல்லைன்னாக்க, யாரையும் அதை சொன்னாதான் நம்மளால கேட்க முடியும். அதை சொல்லவும் சொல்ல விட்டாத பண்ணிடுவா. அவன் ஜட பதிர பங்கு, பங்குன்றது நொண்டி. இப்ப அந்த வைதிகமான காரியத்தை நம்மளால செய்ய முடியாத போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, நாம நொண்டியான பிராயம்தான். என்ன, நம்மளால ஒரு செயலை செய்ய முடியாமல் எதுன்னு இருக்கிறது இருக்க, நடக்கிறதுன்றது ஒரு செயல். அந்த செயலினுடைய செய்யாமை, முடியாமை, இயலாமை தான் நொண்டின்றதுல போய் வருது. அதே மாதிரி வேதத்துல சொல்லிருக்கிற கர்த்தவியமாக செய்ய வேண்டிய செயல்களை செய்ய முடியாமல் போயிடுத்துனாக்க, நாமளும் நொண்டி பிராயமா ஆயிடும். அதை பாத்திரம் இல்லாமல் இப்படி யாரானா பண்ணாள்னாக்க, ஒரு யாகாதிகள் யாகாதிகள் பண்ணாள்னாக்க, அதை பார்க்க விட்டாத பண்றது, அது பார்க்காத இருக்கிறது இருக்க, அதுவும் அது அந்த பிராயம். இப்படி நம்மள இவர்கள் எல்லாம் ஜட பதிர பங்கந்த பிராயமாக ஜெகத்து முற்றத்தையும் பிரலோபனம் பண்ணி ஏமாத்திருவா என்று சொன்னானா. அப்போ பக்கத்துல இருக்கிறவ கேக்குற, சரி அவ மனசு கேக்குறதா நினைச்சுட்டு இவனே சொல்றான், இப்படி இஷ்டத்துக்கு விசேஷமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போயிருந்திருக்கிய, நீ எந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆசிரியக்கிற? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பிரதிபக்ஷாணிஹிம்மாணவர்கைஸ்வசேத்விநிவேசயாமி விஸ்வம் மணிமந்திரௌஷதி வஞ்சனோபஜாபைஹி. இந்த தர்ப்பம் சொல்றான் பிரமாணமா, பிரமாணம் என்னத்துக்கு என்பதாக. நாம ஒரு செயலை செய்யறோம்னா அதுக்கு ஒரு பிரத்யக்ஷமா ஒரு காரியம் பார்க்கறோம். பிரத்யக்ஷ ரூபமான பிரமாணங்கள் நம்ம சித்தாந்த பிரகாரம், விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகாரம் மூன்று வகைப்படும். அதில் பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பதாக பிரமாணங்கள். இந்த பிரத்யக்ஷன்றது நேரடியாக பார்க்கறது, அந்த இந்திரியங்களுக்கு பார்க்கறது. நாம பார்க்கறோம், நம்ம நேரடியாக கேட்கிறோம், நம்ம காது கொண்டு கேட்கிறோம், நாவனால ருசிச்சு சொல்றோம், இந்த வஸ்து நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு சொல்லி சொல்றோம், இப்படி தொட்டு பார்த்து அனுபவிச்சு சொல்றோம். இதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணத்தினால வரக்கூடியவை. அனுமான பிரமாணம் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவா. பிரத்யக்ஷத்தினால அறிய முடியாதது, அனுமானத்தினால இந்த ஒரு பக்கத்தை கொண்டு வியாப்தி. இப்போ நம்ம வந்து பார்க்கிறோம், நெருப்பும் புகையும் எப்போ இருந்துருக்கோம், எந்தெந்த இடத்துலலாம் புகை இருந்துருக்கோம், அங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்றது ஒரு வியாப்தி. இது ஒரு நம்ம மகானசத்துல நாம பார்க்கிறோம், எங்கே ஒரு இடத்துல புகையிறது, நெருப்பு கண்ணில் புலப்படாமல் இருந்தாலும் கூட புகையிறதுனால அந்த இடத்துல நெருப்பு இருக்கு என்று
இந்த காரணத்தை காரியத்தை அனுமானிக்கிறதுன்றது இது ஒரு ரெண்டாவது பிரமாணம். மூணாவது பிரமாணம் சப்தம்ன்றது, ஆப்த வாக்கியம் சப்தம். நமக்கு மிகவும் நெருங்கினவர்களாக இருக்கிறவர்களுடைய வார்த்தை இருந்திருக்க அதுதான் சப்தம்ன்றது. வேதம் மாதாபிதா வத்சல தரும் சாஸ்திரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் நமக்கு ஆயிரம் அம்மா அப்பாவுக்கு சமானமாக இருந்துருக்கிறது. ஆகையால வேதத்துல சொல்லியிருக்கிறது எல்லாமே ஆப்த வாக்கியமா போயிட்டு அப்படின்னால அது மொத்தம் பிரமாணம் ஆயிடுச்சு. இப்படி பிரமாணங்களை கொண்டுதான் பிரமேயம், நாம என்ன சொல்லணும் நினைக்கிறோமோ அதை ஸ்தாபனம் பண்ணணும். இதுதான் நியாயமான ஒரு விஷயம். ஆகையால நீ புதுசு புதுசா பல விஷயங்கள்லாம் சொல்றிய, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது எந்த பிரமாணத்தை கொண்டு ஸ்தாபனம் பண்ற என்று கேட்கிறதாக அவனா நினைச்சுக்கிறான், தர்ப்பனா நினைச்சுக்கிறான். அதுக்கு அவன் பதில் சொல்றான், பிரமாணமா? அந்த பிரமாணம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை என்பதாக சொன்னான். அதாவது பிரமாணங்கள்லாம் பிரமாணமே இல்லை. அனபன்ஹுதவத்திரத்யாவதி பிரதிபக்ஷானிகிம் பிரமாண வர்க்கை. இப்போ பிரமாண வர்க்கை கிம் என்பதாக சொல்றோம். பிரமாணங்கள்லாம் இருந்ததுன்னாக்க அதனால என்ன உபயோகம் என்று சொன்ன, அதுக்கு உபயோகம் என்ன? எதிராளிகளுடைய பட்சத்தை நிராகரிக்கிறதுக்கு தான் பிரமாணங்களுடைய உபயோகம்னு இருக்கு. யாரோ ஒருத்தன் சொல்றான் சூரியன் மேற்க உதிக்கும் என்பதாக ஒருத்தன் சொல்றான். இது ராத்திரி விசாரம் நடக்கிறதுன்னு வச்சுப்போமே, இல்லை இல்லைப்பா சூரியன் கிழக்க தான் உதிக்கும்னு நாம சொல்றோம். இப்போ இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் வரைச்சு அந்த எதிராளியினுடைய பட்சம் சூரியன் மேற்க உதிக்கும்ன்றது, நம்மளுடைய பட்சம் சூரியன் கிழக்க உதிக்கும்ன்றது. சரி, இன்னும் ஒரு 10 மணி காலம் வெயிட் பண்ணு, இல்லை 6 மணி காலம் வெயிட் பண்ணு, நாளைக்கு காலத்தால சூரியோதயத்தும் போது எந்த பக்கம் உதிக்கிறதுன்றது பார்க்கலான்னு சொல்றோம். நாளைக்கு காலத்தால மறுநாள் காலத்தால அவனை அழைச்சிட்டு வரோம். அவனை அழைச்சிட்டு வந்து பார்ப்பா சூரியன் கிழக்க தான் உதிக்கிறது, இது பிரத்யட்சமா நீயும் பார்க்கற நானும் பார்க்கறேன். ஆகையால இந்த சூரிய இந்த பிரத்யட்ச ரூப பிரமாணத்தினால சூரியன் கிழக்க தான் உதிக்கிறதுன்றத நாம தீர்மானம் பண்றோம். அப்போ எதிராளியினுடைய பட்சம் சூரியன் மேற்க உதிக்கிறதுன்ற பட்சம் இருக்க, இது பிரத்யட்ச ரூபமான ஒரு பிரமாணத்தினால அது நிராகரிக்கப்பட்டது. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்றோம். அந்த சொன்னவனாக்கா அதாவது சரீரமே ஆத்மா என்று சொல்றார். இல்ல, இது சரீர ஆத்மா இல்லை, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறவையாக இருந்துருக்கு, இப்படி சுருதி ஸ்மிருதிகள்லாம் சொல்றதுன்னு பிரமாணத்தை கொண்டு சொல்றோம். இப்போ இந்த பிரமாணம்ன்றது சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்க இனிமேல் யாருமே சரீரமே ஆத்மான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒத்துக்கணும், இனிமேல் யாரும் பிரத்யக்ஷன்ற பிரமாணம் இருக்கிறபடினால இனிமேல் யாரும் சூரியன் மேற்க ஒதுக்கிறதுன்னு சொல்ல மாட்டார். அதே மாதிரி பிரமாணம்ன்றத ஒன்று நாம கணக்கு ஒத்துண்டோம்னாக்க அந்த பிரமாணத்தினுடைய காரியமாக இருந்துருக்கிற வெவ்வேறு பட்சங்கள், அதாவது வெவ்வேறு கோட்பாடுகள் இல்லாமைன்றதும் இருக்கணும். ஒரே ஒரு கோட்பாடாக தான் இருக்கணும். ஆனால் இன்னும் எத்தனையோ பேர் நாஸ்திக மதம் இருந்துருக்கு, இந்த சரீரமே ஆத்மான்னு சொல்றவன் இருந்துருக்கான், ஆத்மா சுதந்திரம்னு சொல்றவன் இருந்துருக்கான், இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துருக்கு. அப்படி இருக்கச்ச பிரமாணத்தினுடைய காரியம் நடைபெறாததுனால அப்படிப்பட்ட பிரமாணம் இருந்தா என்ன இல்லட்டா என்ன, அதுதான் அவன் கேட்கிறார். பிரதிபக்ஷான் இக கிம் பிரமாண வர்க்கைகி யாவத்து பிரதிபக்ஷான்னு இக, எது வரைக்கிலும் இக இந்த குத்துல பிரதிபட்சங்கள் எதிராளியினுடைய ஒரு கோட்பாடுகள் என்பது இருக்கின்றது என்றால், அனபன்ஹுதவத்திகி அத்தியாவது பிரதிபட்சானு ஈக, இதுவரைக்கலும்
அந்த எதிராளிகளுடைய ஒரு மதத்தை போக்கடிக்காமல் அது அப்படியே அது மறைக்காமல் இருக்கிறது. அது அப்படியே எதிராளிகளுடைய மதமும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அவ பட்சத்தை அவளே சொல்லிட்டு இருக்கா, நம்ம பட்சத்தை நாம சொல்லிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கே தவிர, இப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னாக்க கிம் பிரமாண வர்க்கைகி, பிரமாணங்களை கொண்டு என்னத்தை சாதிக்க போறோம்? பிரமாணங்கள் இருந்தா தேவையா இல்லாட்டா தேவையா? அப்ப நீ என்னையும் கேட்க வேண்டாம், எந்த பிரமாணமும் என்னன்னு கேட்க வேண்டாம். ஸ்வசே விநிவேசயாமி விஸ்வம் மணி மந்திர ஔஷதி வஞ்சனோபஜாபைஹி. ஆகையில நீ சொல்ற மாதிரி பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்ன்ற பிரமாணத்துலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்வசே விநிவேசயாமி விஸ்வம், நான் என்ன பண்ணுவேன்னா எந்த பிரமாணம் எனக்கு வேண்டாம். என்னுடைய காரியத்தை தடுக்கணும்னாக்க, அதாவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னாக்கா இல்லை, எந்த சித்தாந்தம்லாம் சொல்லணுமானாக்க, மணிமந்திரௌஷதி ஏமாத்தல் கலகம் இதெல்லாம் செஞ்சு பிரிச்சமானாலே போறோம் எனக்கு ஒன்றும். அப்படி பண்ணிட்டோம்னா லோகமே என்னுடைய வசமாக ஆயிடும். மணி மந்திரம் ஔஷதம் என்பதாக சொல்றது. இந்த மணின்றது என்னன்னாக்கா நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். இந்த எரிஞ்சுட்டே இருக்கிற இடத்துல ஒரு மணி ஒரு ரத்ன விசேஷம் இருக்கு. அதை வச்சுட்டோம்னாக்கா அந்த நெருப்பினுடைய சூடு தெரியாது. அதை வச்சுட்டு அது மேல கையை வச்சுக்கலாம். மந்திரம் சில மந்திரங்கள்லாம் அந்தந்த சக்தியை தடங்கல் பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியம் உடையது. ஓஷதி மருந்து இதுவும் ஒரு சில சில இதுகளை தடங்கள் செய்யறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பங்கு. ஏமாத்தணுமானா போறோம், வஞ்சனை பண்ணமானா போறோம், கலகம் பண்ணாக்கா போறோம். நல்லது நல்லா சொல்லிட்டே இருப்பான், இவன் என்ன பெருசா சொல்லிட்டா இவனுக்கே தெரியாது, இவன் ஊருக்கெல்லாம் சொல்றேன்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்கா. அப்ப கலகம் பண்ணான்னா அடுத்த வாட்டி பார்த்தோம்னாக்கா இவனுடைய உபன்யாசம் கேட்கறதே குறைஞ்சு போயிடும். ஆகையால என்னுடைய காரியம் நடக்கணும்னாக்கா எந்த பிரமாணமும் எனக்கு தேவையில்லை. பிரமாணங்கள்லாம் அது செயல்பாடுன்றது ஒன்றும் இல்லாததுனால நான் எந்த பிரமாணத்தை நான் ஏற்றுக்கிறது எனக்கு எந்த பிரமாணமும் வேண்டாம். நான் அப்படியே இருந்துட்டுருப்பேன். நான் எல்லாம் கலகம் பண்ணுறது ஏமாத்துறது இப்படி பண்ணி நான் லோகத்தையே ஏமாற்றி என்னுடைய காரியத்தை நான் சாதிச்சுக்கேன். எந்த பிரமாணத்தினாலையும் நான் காரியத்தை சாதிக்கணும்னு அவசியம் இல்லை என்பதாக சொல்லுகின்றான். இப்படி சொல்லச்சு தர்ப்பன் சொல்லச்சு யாரோ என்னமோ சொல்ற மாதிரி அவனுக்கு காதல பட்டுதான். இமாக கஷ்டத்தை பிரதிஷ்டித்தே பிரமாணவர்க்கே கதம் கயிச்சு தேவம் பாட்டச்சரவர்த்திஹி பிரதிபத்தவியேசி. என்னப்பா நீ சொல்ற பிரமாணமே வாணான்னு சொல்ற? பிரமாணம்ன்றது பிரதிஷ்டிதமாக இருக்கு, எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்குன்றிருக்கு. பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்ன்ற பிரமாணங்கள் இருக்கு. இந்த பிரமாணங்களை ஏத்துக்காதவா யாருமே இல்லை, எல்லாரும் ஏத்துண்டு இருந்துருக்கா. அப்படி எல்லாரும் ஏத்துண்டு இருக்குச்சு, பிரமாண வர்க்கமே வாணான்னு சொல்றியே, அப்ப எப்படி நீ சொல்ல முடியும்ன்ற? அப்ப நீ பண்ற காரியம் இருந்துருக்க இது ஒரு திருட்டு தொழிலாட்டம் இருந்துருக்கு, இது நாஸ்திக்கம். இந்த நாஸ்திக்கத்தை யார் தான் ஏத்துப்பா? இப்ப பிரத்யக்ஷ ரூப பிரமாணத்தினால திருடுறான், அதாவது திருடுறான்றது தெரியுது, தெரியச்சேயே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் திருடவே இல்லை என்று சொன்னாக்க, இல்ல இல்ல நானே தான் கண் கொண்டு பாக்குறேன்னு, இது எப்படி திருடலன்னு நீ சொல்லுவேன்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்பான். இது லோகத்துல இருந்துருக்கிற ஒரு விஷயம். அப்ப பிரத்யக்ஷன்ற ஒரு பிரமாணம் சித்தமா இருக்கு. அப்ப அந்த பிரமாணத்தையே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இல்லைன்னு சொல்றதுன்றது இருக்க, இருக்கிறதே இல்லைன்னு சொல்றது, அயலா அசலாருடைய வஸ்துவை தன்னுடையதுன்னு சொல்றது, திருடுன்றது என்னது? அசலாருடைய வஸ்துவை தன்னுடையதுன்னு நினைக்கிறது தானே திருடுறது. ஆகையால இருக்கிறது இல்லைன்னு சொல்றதும் அசலாருடைய வஸ்துவை தன்னுடையதுன்னு சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதானே. ஆகையால இது திருடுற மாதிரி தான் இது ஆயிடுச்சு. இந்த பாட்டச்சரவர்த்தி பிரதிபத்தவியேதி, இப்படி ஒரு திருட்டு தொழில
விட்டு தொழிலை செய்யறதுன்றது இருக்க, இது எந்த விதத்துல இது சரியாக ஆகும் என்பதாக ஒரு கேள்வி. பிரதிஷ்டிதே பிரமாண வர்க்கே கதம் கைச்சிது ஏவம் பாட்டச்சரவர்த்திகி பிரதிபத்தவியதி. இது கேட்ட உடனே ரொம்ப கோபம் வந்துருத்தோம், அதுக்காக சரோஷ ஹுங்காரம், ஒரு ஒரு பெருசா ஒரு இது பண்ணிட்டு அவன் சொல்றான், ரோஷப்பட்டு ஒரு கர்ஜனை பண்ணிட்டு சொல்றான், பஷ்ய அரே பிராமணாபசத சார்வலௌகிக்கம் ககனதல மலினம் அப்பிரத்யக்ஷம் கிம் ந பிராமணிகை பரிபூயதே கேட்கிறான். என்னடா நான் என்ன சொல்றேன், நான் என்ன தெரியாத சொல்றேன்னு நினைச்சுட்டு இருக்கியா, பிரமாண வர்க்கங்கள்லாம் தேவையில்லாதது என்று நான் சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப சரியான விஷயத்த நான் சொல்றேன், நீ ஒன்னும் புரிஞ்சிக்காத, நீ இப்படிலாம் நீ சொல்றிய பிராமணன் மாதிரி வேஷம் இருக்கிய, உண்மையாக நம் பிராமணன் நீ இல்லை, பிராமணாபசத சார்வலௌகிகம் ககனதல முலினம் அப்பிரத்யம் சின்ன பிராமணிகை பரிபூயத்தே. இப்ப நாம பாக்குறோம், பிரத்யத்துல பாக்குறோம், ஆகாசம் பார்த்தோம்னா பிளாட்டா இருக்க மாதிரி இருக்கு, தட்டையா இருக்க மாதிரி இருக்கு, ஆகாசம் அப்படிதான் இருக்கா? அப்ப பிளாட்டா இருந்ததுனாக்கா அது மேல எப்படி பார்த்தல, ஆகாசத்துல எப்படி விமானம் போறது, இதெல்லாம் போறது, எல்லாம் போறது, அப்போ பாக்குறதுக்கு சொல்றோம். அதே மாதிரி ஆகாசம் அழுக்கடைந்த மாதிரி இருக்கு, ஆகாசம் நீளமா இருக்கு, ஆகாசம் கருப்பா இருக்கு, ஆகாசம் வாஸ்தவமா கருப்பா இருக்கா நீளமா இருக்கா எப்படி இருக்கு? ஆனா இது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஆகாசத்தை பார்க்கட்டு, அது தட்டையா இருக்க மாதிரியும் கருப்பா இருக்க மாதிரியும் இருக்கு, ஆனா அது இல்லை என்று சொல்றோம். இப்ப நீ பார்த்துட்டு பிரத்யக்ஷமா பிரத்யக்ஷம் இல்லையா, இது பிரத்யக்ஷம்தான். அப்போ பிரத்யக்ஷத்துல தோன்ற பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணத்தினால சித்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கிற ஆகாசம் தட்டையா இருக்கிறதோ, ஆகாசம் அழுக்கா இருக்கிறதோ, ஆகாசம் நீளமா இருக்கிறதோ, அது சத்தியமா இருக்கணும் இல்லையா? இது ஒரு பிரமாணமா இருந்ததுன்னாக்க அது சத்தியம்னு நீ ஒத்துக்கல, இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்ற. அப்போ ஒரு பிரமாணம் வந்து ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாததாக இருந்துருச்சுனாக்க, அப்ப அந்த பிரமாணம் இருந்து என்ன இல்லாட்டா என்ன, எந்த விதத்துலயும் அது பிரயோஜனம் இல்லை. ஆகையால சார்வலௌகிகம் ககனதல மலின மலினிம்ம பிரத்யக்ஷம் கின்ன பிராமணிகை பரிபூயத்தே. இது என்ன பிராமணிகளா இருக்கிறவா? ஆமா, நாம பிரத்யக்ஷமாக பார்க்கறோம் ஆகாசம் தட்டையா இருந்துருக்கு, நாம பிரத்யக்ஷமா பார்க்கறோம் ஆகாசம் அழுக்கா இருந்துருக்கு, ஆகாசம் நீளமா இருந்துருக்கு, ஆகையால ஆகாசம் நீளம்தான், ஆகாசம் அழுக்குதான், ஆகாசம் தட்டைதான்னு யாரனா ஒத்துக்கிறாளா? ஒத்துக்கல. அப்ப இந்த பிரமாணம் இருந்தா தேவையா இல்லட்டா தேவையா? நாகையில தான் நான் சொல்றேன் பிரமாணமே தேவையில்லைன்னு சொல்றேன். நீ இன்னமும் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன் மாதிரி எனக்கு எதிர நீ சொல்றிய என்று கேட்கிறான். இதெல்லாம் இந்த சாங்கர பாஷ்யத்துல சொல்லியிருக்கான், தல மலினிமே தியஸ்யன், தல மலினமும் அதாவது ஆகாசம் தட்டையா இருக்கிறது, ஆகாசம் அழுக்கடைஞ்சிருக்கிறதுன்றதெல்லாம் பிரத்யக்ஷத்துல. அவளுக்கு என்னன்னாக்க, நாம லோகத்துல பேத தரிசனம்னு சொல்றது, லோகத்துல நாம பலவாக பாக்குறோமோ இல்லையோ, அந்த பலவாக பாக்குறது எல்லாம் பொய், இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சத்து ஒண்ணுதான் அவ சொல்றா. அந்த பலவாக பாக்குறதுன்றது பேத தரிசனம் தான் இல்ல, மொத்தம் பார்த்து கேட்கிறான், நீர் வேற நான் வேறதான், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல, இந்த பொருள் வேற அந்த பொருள் வேறதான், இப்படி எத்தனை எத்தனையோ பல பலவா நம்ம பார்த்துட்டு இருக்குமே, இது பிரத்யக்ஷமா பாக்கிறத எப்படி இல்லைன்னு சொல்லி சொல்றது, இது சத்தியமா தானே இருக்கணும் பிரத்யக்ஷமா பாக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்டான்னாக்க, அதுக்கு பதில் சொல்ற, அப்பா நீ பிரத்யக்ஷமா ஆகாசத்தை பாக்குற, ஆகாசத்தை பார்க்கச்சே ஆகாசம் பிளாட்டா இருந்துருக்கு, அதே மாதிரி பிரத்யக்ஷமா ஆகாசத்தை பாக்குறோம், அதை பார்க்கச்சே அது நீளமா இருந்துருக்கு, இல்ல அழுக்கடைஞ்ச மாதிரி இருந்துருக்கு, ஏதோ ஒரு மாதிரியா இருந்துருக்கு, வசதா ஆகாசத்தை அழுக்கா இருக்கு, இல்ல வசதா ஆகாசம் பிளாட்டாவா இருக்கு இல்லையோ இல்லையோ, அப்போ இது பிரத்யட்சமா பாக்கிறது வந்து சத்தியம் இல்லைன்னு எப்படி ஒத்துக்கிறியோ, அதே மாதிரி பேத தரிசனம் நாம பிரத்யட்சமா, நீ வேற அவன் வேற இது வேற இந்த வஸ்து வேற அந்த வஸ்து வேறன்னு எல்லாம் நாம பாக்குறோமே, அதுவும் சத்தியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை என்று
அவள் சொல்ற அதை கொண்டு வராங்க தர்ப்பன். அப்போ பிரத்யட்சமும் பிரமாணம் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையோ என்று கேட்ட. அதுக்கு சொல்ற ஷட்வி பூர்வ பிரணீதை அலமிக சமயை ஸ்ரத்ததான பிரமாணை வஸ்துஸ்தித்யை கரூப்பே மதிவிஹதிஹதே கஸ்ய கீதிருக்வ்யவஸ்தா அக்ஷுப்யத்திஹி அக்ஷுப்யத்வித்ரகக்ஷ்யா வ்யவஹரணசஹானே அஸ்மதுன்னீத நீத்யாம் சித்தாந் சித்தாந்த பேதானே மதுபஹித தியா பிரத்யவஸ்தா பயந்து. இப்போ இதுக்கு மேல கேக்குற ஆறு தரிசனங்கள் பிரமாணங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளன. இப்படி ஆறு தரிசனங்கள் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில நீ பிரமாணங்களே இல்லைன்னு சொல்றது நியாயமா என்று அடுத்த கேள்வி. இதுக்கு சமாதானம் சொல்றதுக்கு முன்ன இதுக்கு கேள்வி, இதுக்கு அவ என்ன சொல்றான், தர்ப்பனுடைய திருஷ்டியில அவ என்ன சொல்றான்றதுக்கு முன்ன இந்த பிரமாணங்கள்லாம் பத்தி, இந்த பிரமாணங்கள்லாம் எதுக்காக ஏற்பட்டிருக்கு, அதனுடைய ஆறு பிரமாணங்கள் முக்கியமான ஆறு தரிசனங்கள் என்னன்றதெல்லாம் பத்தி முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். கணாதஸ்ய அக்ஷபாதஸ்ய வியாசஸ்ய கபிலஸ்ய ச பதஞ்சலேஹே ஜெய்மினேஷ்ச தர்சனானி ஷடேவஹி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஷட் தர்சனம், ஆறு தர்சனங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளதா, அது கணாதரது, அக்ஷபாதரது, வியாசரது, கபிலரது, பதஞ்சலியது, ஜெய்மினி மகர்ஷி. ஒவ்வொரு தரிசனத்துக்கும் பிரவர்த்தகராக இருந்திருக்கிறவர் ஒரு மகர்ஷி, கணாதர் மகர்ஷி, கௌதம மகர்ஷி, அக்ஷபாத மகர்ஷி, வியாசர், கபில, இப்படி பதஞ்சலி, ஜெய்மினின்னு ஆறு மகர்ஷிகளாலே பிரவர்த்திக்கப்பட்டவை ஆறு தரிசனங்கள். இந்த ஆறு தரிசனங்கள்ல சில சில விஷயங்கள்ல ஒன்னுக்கு முரண்பாடுன்றது இருக்கலாம், ஆனா கூட அந்த முரண்பாடை பத்தி விசாரணை பண்ணிய அவசியம் இல்லை. அந்த தரிசனங்கள் நமக்கு எதை அறிவுறுத்த வந்தன என்பதுலதான் தாத்பரியம் நமக்கு முக்கியமா இருக்கணும். அதை கொண்டுதான் அதுக்கு பிராமணியத்தை சொல்லணும். முதல்ல சொல்லச்சே கணாதருடைய தரிசனம் நியாயமத்தம் இருக்க, அதுல இதுல சொல்லிருக்கிறது மொத்தம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல எது பரமோத்தேசியமோ அந்த பரமோத்தேசியத்தை நாம தெரிஞ்சுட்டா போறோம். இப்போ நியாயமத்தில சரீரத்தை காட்டிலும் கணாதருடைய தரிசனத்துல வரச்சு சரீரத்தை காட்டிலும் ஆத்மா என்றது வேறுபட்டதா இருக்கு என்பதை நமக்கு போதிக்கிறார். அந்த இடத்த நம்ம அதுக்கு முக்கியமா தெரிஞ்சுட்டா போறோம். இதுதான் கணாதருடைய லட்சியமே. அதே மாதிரி கௌதம சொல்லச்சு பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், உபமானம்ன்றெல்லாம் பிரமாணங்கள் நாலு வகைப்படுகின்றன. இப்படிப்பட்ட நாலு வகைப்பட்ட பிரமாணங்களை கொண்டுதான் பிரமேயத்தை ஸ்தாபனம் பண்ணணும்ன்றத சொல்ற. ஆகையால அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது கணாதஸ்ய அக்ஷபாதஸ்ய வியாச, வியாச மகர்ஷி ஏற்கனவே ஆத்மா சரீரத்தை காட்டிலும் ஆத்மான்னு வேறுபட்டதாக இருக்கிற ஆத்மா ஒன்று இருக்குன்னு ஒத்துந்த, அந்த ஆத்மாவுக்கும் அந்தரியாமியா பெருமாள் இருக்கு என்பது வியாசர் நமக்கு தெரிவிக்கிற. அந்த அம்சத்தை நம்ம வியாசரத்தை நாம எடுத்துக்கிறோம். கபிலர் என்னன்னு கேட்டோம்னாக்க அச்சேதனமாக இருந்திருக்கிற பிரகிருதி தான் லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு. காரணம்னா உபாதான காரணமாக இருந்திருக்குன்னு, பிரகிருதி உபாதான காரணமா இருந்திருக்குன்றது எல்லாரும் ஒத்துக்கிறோம், நாம கூட ஒத்துக்கிறோம். ஆனா அந்த பிரகிருதி எப்படிப்பட்ட பிரகிருத்தின்னு சொல்லச்சு பெருமாளுக்கு சரீரமாக இருந்திருக்கிற பிரகிருதி. அதனால பெருமாளுக்கு சரீரம்னாக்க சரீரத்தை குறிப்பிடுகின்ற சொற்கள் எல்லாம் அந்த சரீரத்தை உடையவன் வரைக்கும் குறிக்கும். ஆகையால ஒருத்தனை பார்த்து சொல்றோம் குள்ளன்னு சொல்றோம்,
குள்ளன்னு சொன்னா குள்ளமா இருக்கிறதுன்றது அந்த சரீரத்துல இருக்கிற ஒரு தர்மத்தை இட்டு சொல்றது. அப்போ அந்த குள்ள துன்றது இருக்கு, அந்த குள்ளமா இருக்கிறதுன்றது அந்த சரீரத்தை மாத்திர சொல்ல குள்ளன்னு சொல்லச்சு, சரீரத்தை உடையவனாக இருந்திருக்கிற ஆத்மா பரியந்தம் சொல்றது. அதே மாதிரி பிரகிருதி தான் சிருஷ்டி பண்றதுன்னு சொன்னா கூட பிரகிருத்தின்ற சப்தம் இருக்க அந்த பிரகிருதிக்கு பிரகிருத்தியே சரீரமாக உடைத்தானவர், அந்த பிரகிருதிக்கும் ஆத்மாவா இருந்திருக்கிற பெருமாள் அவர் தான் சிருஷ்டி பண்றதுல தாத்பரியம். ஆகையால அவர் தான் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் பெருமாள் தான் இருக்கேன்றத நமக்கு தெரியப்படுத்துறது. இப்போ இந்த பிரகிருதி தான் உபாதான காரணமாக இருக்குன்றத சாங்கியர் சொல்ற, கபிலர் சொல்ற, அதுக்கப்புறமா பதஞ்சலி யோக சாஸ்திரம் அந்த யோகத்தினால என்ன பண்ணோம்னா யோகத்தினால மோட்சம் வருதுன்றத பதஞ்சலி சொல்றார். அந்த அம்சத்தை நமக்கு கிரகிக்கிறோம், நாம்மளும் சொல்றோம் பக்தி யோகத்தினால மோட்சம் வருதுன்றத நாம்மளும் ஒத்துக்கிறோம் யோக சாஸ்திரத்தினால. அடுத்தது ஜெய்மினி. ஜெய்மினியினுடைய முக்கியமான உத்தேசமே என்னன்னு கேட்டோம்னாக்க வேதத்துல சொல்லியிருக்கிற கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும் என்பதாக சொல்றேன். இந்த கர்மாக்கள்லாம் அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பலனை கொடுக்க வல்லதாக இருந்ததுன்னாக்கா அப்ப அந்த கர்மானுஷ்டானமே தேவையில்லையே. நாம சந்தியாவந்தனம் பண்ணவானா, நாம உபாசனம் பண்ணவானா, அக்னிஹோத்திரம் பண்ணவானா, இதெல்லாம் ஒன்றும் பண்ணவானாம இது அல்பமான பலத்தை தானே கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னு கேட்டமன்னாக்கா இல்லை இல்லை, இது அனபிசம்ஹித பலம். பலத்தில் ஈடுபடாமல் பலத்தை விழையாமல் நாம இந்த கர்மாக்கள் நமக்கு பண்ண வேண்டியதாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையால பகவத் பிரீத்தியர்த்தமாக இந்த கர்மாக்களை பண்ணணும் என்பதாக நாம சொல்றோம். இப்படி அந்த ஜெய்மினியருடைய பட்ச பிரகாரத்துக்கு கர்மாக்கள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவதற்காக ஏற்பட்டதுன்னு அது மாத்திரம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது சொர்க்கரூப பலம் வேணுமா வேணாமா, இது அல்பமாக இருக்கிறது அழியக்கூடியதாக இருந்துருக்கு இந்த பலத்துக்காக இந்த காரியத்தை பண்றதான்றது அப்புறம் ஏற்படுற விசாரம். ஆகையால இந்த தரிசனங்கள்லாம் அது ஏற்பட்டதனுடைய நோக்கு, அந்த தரிசனங்களுடைய நோக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த முக்கியமான விஷயத்த நமக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே ஏற்பட்டிருக்கு. அப்படி தரிசனங்கள்லாம் இருக்கச்சே இவர் இந்த தர்ப்பன் என்ன பண்றான், இந்த ஆறு தர்சனங்கள் இருந்துருக்கு இதனால என்ன பிரயோஜனம்ன்றத விபரீதமாக அதை பழிக்கிறான். ஷட்பிஹி பூர்வ பிரணீதைஹி அலமிக சமயைஹி ஸ்ரத்ததான பிரமாணைஹி பூர்வ பிரணீதைஹி ஷட்பிஹி அலம் பிரமாணைஹி பூர்வ பிரணீதைஹி பிரமாணைஹி நம் முன்னோர்களாக இருந்திருக்கிற கணாதர் அக்ஷபாதர் வியாசர் கபிலர் பதஞ்சலி ஜெய்மினி போன்ற ஆறு மகர்ஷிகள் பண்ண பிரமாணங்களாக இருந்திருக்கிற தரிசனங்கள் இருந்திருக்க அந்த தரிசனங்கள்லாம் போறும், ஒன்றும் அதனால ஒன்றும் சாதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. ஸ்ரத்ததான பிரமாணை அந்த தரிசனங்கள்லாம் யாருக்கு பிரமாணமா இருக்கும்னு கேட்டோம்னாக்க யாரெல்லாம் அந்த தரிசனத்தை அந்த மகர்ஷிகளை பின்பற்றுபவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே தான் அது பிரமாணமா இருந்துருக்கும். பிரமாணம்ன்றது எல்லாருக்கும் பிரமாணமா இருக்கணும் இல்லையோ, இது எல்லாருக்கும் பிரமாணம் இல்லை. அப்படின்னா வஸ்து ஸ்தித்யைக ரூபே மதி விஹதிஹதே வஸ்துஸ்தியா நீங்களே யோசனை பண்ணுங்க. இந்த பிரமாணம்லாம் சத்தியமா இருந்ததுன்னாக்க எல்லாம் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தையே ஒரே மாதிரியா சொல்லணும். ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போமே, மோட்சம்னு நாம சொல்லி சொல்றோம், நல்ல காரியம்லாம் பண்ணா கடைசியில மோட்சத்துக்கு அடையிறோம்னு சொல்லி சொல்றோம். இதே காணாதரம் கணாதரம் அட்சபாதரம் அதாவது நையாய்க்க மொத்தத்துல மோட்சம்ன்றது என்னன்னா பாஷாண கல்பம், ஒரு கல்லு மாதிரி இருந்துருக்கிறது தான் மோட்சம்னு சொல்லி சொல்றா. இது கல்லா போறதுக்கா இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்னாம்போ, இது ஒண்ணுமே பண்ணுவானாமே,
இதே வியாசர் என்ன சொல்றாருன்னா, மோட்சம்னாக்க பிரம்மானந்த பரிபூர்ண பிரம்மானந்தம், அந்த பகவத் கைங்கரிய ரூபமான பரிபூர்ண பிரம்மானுபவம் இருந்துருக்கு, அதுதான் மோட்சம்னு சொல்லி சொல்றார். இப்போ உங்களுதெல்லாம் பிரமாணம்னு சொன்னோம்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்றவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே, ஐக்கியரூபியம் இருக்கணும் இல்லையோ? ஐக்கியரூபியம் இல்லை, ஒவ்வொருத்தர் தோடத்தை ஒவ்வொருத்தர் சொல்றங்க. இப்படி சொன்னாக்க இப்ப நாம என்ன சொன்னோம்னு, அதே மாதிரி அது எப்படி அது பிரமாணமாக ஆகும்? எல்லாரும் ஒரே விஷயமா சொன்னாங்கனாக்கா அதுக்கு பிரமாண மாற்றத்துல அர்த்தம் இருந்துருக்கு. ஒரு பார்க்கணும், நாம கர்மாக்கள்லாம் செய்யறோம், இந்த கர்மாக்கள்லாம் செய்யறது இருக்க திட்ட சாதனத்துவம், இந்த கர்மாக்களுக்கு நாம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத சாதிக்க கூடியதாக இருந்துருக்கிறதுன்றது இருக்க எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்னாக்க, லிங்கத்தாது ஸ்ரௌதம்னு சொல்றோம், லிங்க அதாவது எச்சேத சொர்க்க காமஹா அப்படின்னு. இப்போ இந்த கர்மனா மிஷ்ட சாசனம், இந்த யாகம் இருக்க சொர்க்கத்தை சாதிக்கக்கூடியதுன்றது எஜேதன்ற ஒரு கட்டளை இருந்துருக்க, வேதத்தில் இருக்கிற கட்டளை இருக்க, அதனால சொல்லப்படுகிறதுன்னு சொல்ற. இல்லை இல்லை, இது ஆட்சித்தம், இது சொர்க்ககாமஹா எஜேதன்னு சொல்லியிருக்கிறதுனால யாகம்ன்றது இருந்துருக்க நம்மளுடைய இஷ்டத்தை சாதிக்க வல்லதுன்றது இதுலேருந்து ஏற்படுறது, இது சாட்சாத்தா தெரியலன்னு. இதுக்கு ஒரு பதம், ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கே பல பிரகாரமா சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னும் சொல்றான், இது யாகம் ஒரே ஒரு க்ஷணம் தான் பண்றோம், இந்த யாகம் முடிஞ்சு பொறுத்து, முடிஞ்ச பிற்பாடு நமக்கு சொர்க்கம் வரப்போறது உடனே இப்ப வரல, தேகாவசானத்துல தான் வரப்போறது. அப்ப தேகாவசானத்துல வர வரைக்கும் இந்த யாகம் உட்கானு இருக்குதா? இல்ல அன்னைக்கு இந்த பலன் என்ன? சேதனம் கர்ம க்ஷணத்வம்சி காலாந்தர பாவி பலசாதனம் பவித்து அர்ஹத்தின்னு பாஷ்யத்துல சொல்ற. இது கர்மான்றது ஒரு அச்சேதனம், இது சேத்தனமா இருந்ததுன்னாக்க இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் தனக்கு பண்ணுமானா அதை மனசுல வச்சுட்டு அவன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு பிரதியாக ஒரு நல்லதை அவன் பண்றான்னு எல்லாம் சொல்லலாம். இது அச்சேதனம், நாம பண்ற காரியத்தை இது மனசெல்லாம் வச்சுக்க முடியாது, இது கிரியை. இது கணத்வம்சி, ஒரு க்ஷணத்துல இந்த காரியம் ஆயிடுத்துனா முடிஞ்சிடுத்துனா யாகம் முடிஞ்செடுத்துனா அது போயிடுத்து, யாகம் போயிடுத்து. ஆனா பலம் எப்போ வருது? காலாந்தரத்துல வருது. இந்த காலாந்தரத்துல வர பலத்துக்கு இந்த யாகம் எப்படி சாதனமாக இருக்கும் கேள்வி வருது. அப்போ காலாந்தர பாவி பலசாதனம் பவித்து மருகத்து எப்படி அது ஆகும்னு ஒருத்தன் கேட்டாக்க அதுக்கு அவன் சொல்றான், ஒருத்தன் சொல்றான் இந்த கிரியாசக்தியினால வருது. நாம இந்த செஞ்ச யாகத்தினுடைய சக்தி அபூர்வம்னு ஒண்ணு உண்டாருது, அந்த அபூர்வம் இருந்துருக்கு, அது வரைக்கும் இருந்துருக்கு, அது எப்ப பலன் கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டிய சமயத்துல அது பலன் கொடுக்கணும்னு மீமாம்சுக்கள்லாம் சொல்றா. சில பேர் என்ன சொல்ற, பூத சக்தியினால வருதுன்னு தான். சில பேர் என்ன அப்படின்னா, இது அந்த பரமாத்மாவனுடைய சங்கல்பத்தினால வருது, இந்த யாகம் பண்றதுனால பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படுறது, அந்த பிரீத்தியினால அவர் நமக்கு அந்த பலத்தை கொடுக்கிறார். பரமாத்மா தான் பலத்தை கொடுக்கிறவரை தவிர யாகம் பலம் கொடுத்து கொடுக்கறது, இது விசிஷ்டாத்வித சித்தாந்தம். இப்படியெல்லாம் ஒரே விஷயத்துல முரண்பட்ட கருத்துக்களை சொல்றது, இப்படி முரண்பட்ட கருத்துக்களை சொல்லும்படியாக இருந்ததுன்னாக்க எந்த சமயத்துல இந்த பிரமாணங்களுக்கு ஒரே விதமான கருத்துக்களை சொல்லுவதற்கு வழி இல்லையோ இவை பிரமாணங்களே இல்லை. அதில் இதை தரிசனமா எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. வஸ்து ஸ்தித்யைக ரூபே மதிவிஹதிஹதே கஸ்ய கீத்ரிக் வ்யவஸ்தா, இதுக்கு என்னன்னு ஒரு வியவஸ்தை இருந்துருக்கு, ஒரு வியவஸ்தையும் இல்லாததாக அவ்வஸ்தையா தான் இருந்துருக்கு. அதை காட்டில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம இந்த இடத்துல பார்க்கணும். ஒரு பட்சம் சொல்லுவான், ஒரு பட்சத்தை சொன்ன உடனே அடுத்தவா அதுக்கு ஆட்சேபிப்பான்,
ஆட்சேபிச்சார்னாக்க அதுக்கு நேர சமாதானம் சொல்லுவான். இந்த மாதிரி ஆட்சேபம் சமாதானம்ன்றது ஒரு ரெண்டு படி தான் இருக்குமா. இதுக்கப்புறமா போறதில்ல, இது ஆட்சேபம் சமாதானம்ன்ற ஒரு ஒரு கட்டுப்பாட்டிலேயே வராத போயிடுமா. அக்ஷுப்யது த்வித்ரகக்ஷா வ்யவஹர்ஷஸஹானே. ஒரு சர்ச்சை செய்ய தொடங்கினமானாக்கா ஆரம்பிச்சமானாக்க முதல் ரெண்டு மூன்று படி வரைக்கும் அக்ஷுப்யது கலங்காமல் இருக்கும், நேர நேர பதில் சொல்ற மாதிரி எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த ரெண்டு மூணு படி ஆயிடுத்துனாக்க அதர் வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு சரி இது எல்லாம் பரவாயில்ல சரிதான் போல் இருக்கு சமாதானம் சொல்றது. இது எல்லா மதத்துக்குமே இருக்கும், இந்த மதத்துக்குன்னு இல்லை, எல்லா மதத்துலையும் முதல் மூணு படி இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான்னாக்க அஸ்மதுன்னீத நீத்யா சித்தாந்த பேதானு. அப்போ என்ன பண்ணுவான்னா அதுக்கப்புறமா நான் கொடுக்குற ஒரு புத்தி, அதாவது நான் சொல்றது இந்த இடத்துல தர்ப்பம், இந்த தர்ப்பன் கொடுக்குற புத்தியை கொண்டு அவளுக்கு ஒரு கர்வம் வந்துடும், நீயா நானான்னு ஒரு பார்க்க ஆரம்பிச்சிருவா. இந்த நீயா நானான்ற ஒரு கர்வம் வந்துடுச்சுனாக்க எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இவ வரமாட்டான். நான் சொன்னதே சரின்னு சொல்றது நாம் எல்லாம் சொல்லுவோமே, நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கொம்புன்னு சொல்லி சொல்லுவான், சாதிக்கிறதுக்கு பார்ப்பான்னு சொல்லுவாட. அந்த மாதிரி இவா ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாள்னாக்க அதில் இருக்கிற குணதோஷங்கள்லாம் எதையுமே பார்க்காமல் அவ பாட்டுக்கு சொல்லிட்டுருப்போம். அஸ்மது நீத நீத்யா சித்தாந்த சித்தாந்த பேதானே. அதனால தான் சித்தாந்த பேதானே சித்தாந்தம். இவ ஒருத்த ஒன்று சொல்ல ஒன்று சொல்ற, ஒரு சொல்லச்சே ஒரு ஒருத்த சொல்றான், ஒரு அதாவது விதி பிரத்தியத்தினால இந்த கர்மாக்களுக்கெல்லாம் சாசனத்துவம், எது செய்யறாளோ எதுக்காக அதை செய்யறாளோ அதை சாதிக்கக்கூடியதுன்றது இந்த ஸ்ரௌத்தமா இருக்கிற விதியினால வருது சொல்லி சொல்றா, இது ஆட்சிப்தமா இருக்குன்னு சொல்லி சொல்றா, இது கர்மாக்களுக்கு அதுல இருக்கிற கிரியாசக்தியினால வருதுன்றா, பூதசக்தியினால வருதுன்றா, பரமாத்ம சங்கல்பத்தினால வருதுன்றா, ஆத்ம சங்கல்பத்தினால சொல்றதுன்னா, இப்படி எல்லாம் அபூர்வம்னு ஒண்ணு வச்சுட்டு அதனால சொல்றதுன்றா, இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி ஆறா சொல்றதுக்கு காரணம் என்ன? யாரா ஒருத்தர் ஒரு மாதிரியா சொல்றால, ஒருத்தரும் ஒரு மாதிரியா சொல்லல, ஒரே மாதிரியா யாருமே சொல்லல. இதுக்கு காரணம் என்னன்னா அவ்வாழ்டத்துல இருக்கிற ஒரு கர்வம், அந்த கர்வத்தினால நீயா நானான்னு பாக்கிறது, நீயா நானான்னு பாக்கச்சே யார் யாருக்கு எவ்வளவு பட்ட புத்தி விலாசம் இருந்துட்டு இருக்கோ நான் எந்த நான் பாத்துக்கிறேன், ஒன்த நீ பாத்துக்கோ. ஆகையால இப்படி போறது தானே தவிர இந்த மாதிரி ஆயிடுத்துனாக்கா இது பிரமாணம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஆட்சேபமோ அதுக்கு பதிலோ எல்லாம் அப்படியே இருந்துட்டு போட்டோம், ஒன்றுத்துக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். இதில் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சாதிக்கிறார். அதாவது அல்பமா இருக்கிறதையும் பெருசா ஆக்க முடியும், பெருசா இருக்கிறதையும் ரொம்ப அல்பமா ரொம்ப சின்ன விஷயமாக ஆக்கிட முடியும். என்னுடைய புத்தி சக்தியினால தக்க பாண்டித்தனால எல்லாத்தையும் நான் இப்படி சின்னத்தையும் பெருசா ஆக்க முடியும், பெருசையும் சின்னதா ஆக்க முடியும். ஆனாலும் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் பிரமாண சரணனாக என்பதாக சொல்லுகிறேன். வேதம் எப்படி சொல்லியிருக்கோ, பெரியவாள் எப்படி போயிருக்காளோ அந்த மாதிரி அந்த விஷயத்துல நான் அப்படியே போவனே தவிர நான் வந்து இந்த சின்ன என்னுடைய தர்க்க பாண்டித்யத்தை கொண்டு இல்லாதத பெருசாக்குறதோ இருக்கிறத சின்னாக்குறதோ ஒண்ணுமில்லாத பெரிய விஷயத்த சின்னது கிருஷானர்த்தான்னு அகிருஷானுங்கிறோம், கிருஷானர்த்தானு அகிருஷானு அகிருஷானு கிருஷான்னு சொல்லி இப்படி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்தாலும் பிரமாணத்தை கொண்டு நான் பண்றேன்னு சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். நான் அந்த மாதிரி எல்லாம் போறது இல்லைன்னு சொல்லி சொல்றேன். இவாள்லாம் என்ன பண்றாள்னா அவவா பட்சத்தை பெருசா ஆக்கி தன்னை தான் ஸ்தாபனம் பண்றவாளாக இருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கர்வம், அந்த தர்ப்பம் தான். அதில் என்னுடைய ஆளுகைக்கு ஆளுமைக்கு உட்பட்டவர்களாக
எல்லா பிரமாண கர்த்தாக்களும் தரிசன கர்த்தாக்களும் ஆயிடுறா. ஆகையால ஒரு அந்த தரிசனத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஐக்கியரூபியன்றது ஒரே மாதிரியா சொல்றதுன்றது இல்லாத போயிடுச்சு. ஆகையால பிரமாணம் இருந்தா தேவையா இல்ல தேவையா, ஆறு பிரமாணம் இருந்தா இருந்துட்டு போட்டுமே, ஆறு தரிசனம் இருந்தா இருந்துட்டு போட்டுமேன்னு இவனுடைய சமாதானம், தர்மனுடைய சமாதானம். ஷட்பிஹி பூர்வ பிரணீதைஹி அலமிக சமயைஹி ஸ்ரத்ததாம பிரமாணைஹி வஸ்து ஸ்தித்யைக ரூபே மதி விஹதிஹதே கஸ்ய கிஹி த்ருக்வ்யவஸ்தா அக்ஷுப்தி வித்ரகக்ஷா வ்யவஹரணதுஹானே அஸ்மதுன்னீத நீத்யா சித்தாந்த சித்தாந்த பேதானே மதுபஹித தியஹம் பிரத்யவஸ்தா அபயந்து. இது இவ்வளவு பெரிய கூசலும் இவ்வளவு பெரிய அட்டகாசமும் கிழக்கு திக்கு நோக்கி சொன்னா இது வரைக்கும் அது திரும்பி பார்க்கறானா அப்படி தெற்கு நோக்கி திரும்பி பார்க்கறதுக்கு அந்த பக்கத்து இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அட்டகாசம் பண்றான், பெரிய கூசல் போடுறான். ஏதே மகத கலிங்க திரவிட கர்நாட கேரள கொங்கணாதையோ ஜனபதாக அஹஹா சிரிச்சுட்டு சொல்றான். யார் இங்க இருக்கிறவாள்லாம், யாரு தெற்க இருக்கிறவாள்லாம், மகத தேசம் கலிங்கம், கலிங்கன்றது ஒடிசா, இது ஆந்த திரமிட கேரள கொங்கணம், கேரளத்துக்கும் மேல் ஒரு இடம் இருக்கு கொங்கணின்னு சொல்லி சொல்லுவா. கொங்கணாதையோ ஜனபதாக இவாளிருக்கா, இவா விஷயத்துல பார்ப்போம்னா அட்டாச்சத்வாரிம்சதம் பௌத்த பேதானே நிசோத்யாஹம் கேலயா நிர்மிமாணஹ அத்யாசீனோ போதிவ்ருக்ஷஸ்ய மூலம் வித்யாதர்ப்பம் வைதிகானா மகாருஷம். இப்படி பார்த்துட்டு சொன்னா நான் என்ன பண்ண தெரியுமா, வித்யாதர்ப்பம் வைதிகானா மகாருஷம், வைதிகாலாக இருந்துருக்கவாள்லாம் அவாதான் ரொம்ப படிச்சவான்னு ரொம்ப ஒரு கர்வத்தோட கொழுப்போட இருந்தாளாம், அவளுடைய கொழுப்பை மட்டும் நாம் போக்கடிக்கணும் தெரியுமா. அப்போ அந்த கொழுப்புக்குள்ள ரெண்டு சண்டை, அதுல யார் கொழுப்பு பெருசு யார் இதுன்றது பார்த்தோம்னா அந்த வைதிகாலுடைய கொழுப்பெல்லாம் ஒண்ணும் இல்லாத ஆக்கிட்டேன் நான். எப்படி வைதிகாலுடைய கொழுப்பு ஒண்ணும் இல்லாத ஆக்கினு தெரியுமா, நாற்பத்தெட்டு பிரிவு இருக்கான். நமக்கே ஆச்சரியமா இருக்கு, அத்தனை பிரிவா ஒரே மதத்துல. நாம தெரியும் பிரசித்தமா நாலு பௌத்தால் நமக்கு தெரியும், அதாவது மதபேதந்த கோட்பாடுகள்ல சொல்லச்சு. உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா ஒவ்வொன்றையும் பன்னெண்டு 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 48 மதம் இருந்துருக்கான். அதுக்கும் அந்த பௌத்த மதத்தை பிரச்சாரம் பண்ணச்சு. சாதாரணமா இப்ப நாம சொன்ன ஆறு தரிசனங்களும் சம்ஸ்கிருதத்துல இருக்கு, ஆனா பௌத்த மதங்கள்லாம் நீச்ச பாஷையெல்லாம் இருக்கும். அந்த நீச்ச பாஷையில் அதை கொண்டு நீச்சோக்தியாகும் கேலையா நிர்மிமாணம், இந்த நீச்ச பாஷையை கொண்டு அதை நிர்மாணம் பண்ணி, அதோடு மாத்திரமில்ல அத்தியாசனோ போதி விருட்சஸ்ய மூலம், போதி மரம்னு மரம் இருக்கு, அந்த மரத்தின் கீழே உட்காந்துட்டு இதை பல பேருக்கு உபதேசம் பண்ணு. இந்த போதி மரத்தின் கீழே வந்து பல பேருக்கு உபதேசம் பண்ணதுனால அவ எல்லா இடத்துலையும் பிரவர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவாவா பாஷையில அவாவா பிரவர்த்தனம் பண்றான். இப்படி எல்லா பாஷையிலயும் நீச்ச பாஷையெல்லாம் பிரவர்த்தனம் பண்ணினதுனால இந்த பௌத்த மதம் ஆரம்பிச்சிருக்கு. பௌத்த மதம் வளர்ந்துட்டுனாக்க அதுக்கு முன்ன வைதிக மதம் தான் இருந்தது, அந்த வைதிகளுடைய கர்வம்லாம் போயிடுச்சு. இது பௌத்த மதம் நீச்ச மதத்துல இதுவா இருக்குன்னாக்க, இந்த பௌத்த மதம் பரவின இடங்கள்லாம் பாருங்க, சைனா, லங்கா, மலேசியா, இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த கிழக்கத்திய தேசங்கள்ல பௌத்த மதம்ன்றது அது நிறைய இடத்துல அதுக்கு பரவுதல்ன்றது இருந்திருக்கு.
அந்தந்த பாஷையில தான் வா கர்மா பண்ண அந்தந்த இது இருக்கு மத்தம் அதுல பண்ணச்சையே போதிக்கச்சையே அந்த பாஷையில தான் அவ பண்ணிருக்க. அந்த மாதிரி பண்ணதுனால அதனுடைய பிரச்சாரம் அதிகமாயிருக்கு. இப்ப இது சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் இருக்கிறதுனால இதுக்கு பிரச்சாரம் குறைஞ்சிருக்கு. இப்ப என்னத்துக்காக அந்தந்த பாஷையில பிரச்சாரம் பண்ண வச்சேன்னாக்க, இது சம்ஸ்கிருதத்துல இருந்துருக்கிற வைதிக மதத்தினுடைய வைதிகாளுடைய கர்வத்தை அழிக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய கர்வத்தை கொண்டு இந்த மதத்தெல்லாம் அழிச்சிருக்கேன். இந்த வைதிகாளுடைய கர்வத்தையே நான் அழித்து வந்தாக்க அதுல அப்போ அது என்ன லாபம்? அதாவது என்னுடைய ஒரு பராக்கிரமம் எவ்வளவு பெருக்குன்றது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒண்ணு இந்த பக்கத்தை பார்த்து சொல்றேன். பௌத்தாள் உபதேசம் பண்ணச்சே பார்த்தோம்னாக்க ரொம்ப பிராமணிக்கமா இருக்க மாதிரி இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஆனா அவ பண்றது பார்த்தோம்னாக்க விபரீதம். நம்மள சொல்லுவா, இப்ப யாகம்லாம் பண்றோம், அதெல்லாம் நிறைய ஜீவஹிம்சையெல்லாம் இருந்துட்டு இருக்கு, ஆகையால யாகம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்துல சொன்னா என்ன, வேதம் என்ன பிரமாணமா என்ன, வேதம் ஒரு பிரமாணமே இல்லை என்றெல்லாம் நம்மள சொல்லுவா. ஆனா புத்திஸ்ட் பௌத்தாள்லாம் என்ன சொல்றது, அசைவ, அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவா. அவ சாப்பிட்றதுக்கு நாமளாவது யாகம்னு பண்றோம், யாகம் தவிர மீதி சமயத்துல ஜீவஹிம்சை ஜீவஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு நம்மளுடைய சாஸ்திரம். யாகத்துல பண்றது ஹிம்சையே இல்லை, இது ஹிம்சாத்மகமான காரியம் இல்லை. நவாவு வேதன்மிரயசே நரிஷ்யசி தேவாகம் இதேஷி பதிபி சுகேபிஹி. நீ இந்த மாதிரி நீ செத்து போயிடுறேன்னு நினச்சிக்காத, உன்னை கொலை பண்ணுறான்னு எல்லாம் நினச்சிக்காத. நீ இல்லை, நீ வசந்த வழியில் சொர்க்கலோகத்துக்கு போகிற, நீ மோட்சத்துக்கு போகிற. இது ஒரு வைத்தியன் நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக நமக்கு சஸ்திர சிகிச்சை பண்ணுறான், ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு சரிப்படுத்துகிற மாதிரி தான். உன்னுடைய ஒரு புண்ணிய விசேஷம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில உன்னை வச்சிருக்குன்னு வேதம் சொல்றது. அதை தெரிஞ்சுக்காத இவெல்லாம் விபரீதமா ஜீவஹிம்சைன்னு சொல்லி சொல்றான். என்ன பண்றான் பௌத்தம், என்ன பண்றான், சாப்பிட்றதுக்கே அது அந்த பிராணிஹிம்சை பண்ணி சாப்பிட்டு இருக்கான். இது லோகத்துல ஏமாத்துறதுக்காகவே ஏற்பட்ட மதம். அது ஒரு மதம் இல்லை, ரெண்டு ஒரு ஒரு இது இல்லை, 48 பிரிவு இருந்துருக்கு. இப்படி 48 பிரிவுடைய பௌத்த மதத்தை நான் ஏற்படுத்தி அந்த வைதிகாலுடைய உண்மையான ஒரு அகங்காரங்கள்லாம் இருந்துருக்க, வைதிகாலுக்கு இருக்கிற அகங்காரங்கள் மொத்தத்தையும் ஒழிச்சிட்டேன் நானு என்பதாக சொல்றான். தத்பிரபுதி சுகிரகீத நாமான நாம மாத்திர நிசேஷித விபட்சாக சப்தத்வீப நிகித ஜயஸ்தம்பாக சஞ்சரந்தி அஸ்மாக்கம் அந்தேவாசினக. வேதத்துக்கு புறம்பானவர்கள் இந்த தர்ப்பனுடைய சிஷ்யர்கள், கர்ப்ப அதாவது கர்வனுடைய சிஷ்யர்கள், தர்ப்பனுடைய சிஷ்யர்கள். இப்படி பௌத்த மதத்தை ஸ்தாபனம் பண்ண பிறகு சுகிரகீத நாமான இப்படி பெரிய பெயரை உடையவர்கள் நாம மாத்திரம் விபக்ஷாக அவளுடைய எதிர்பட்சங்கள்லாம் வெறும் பேர் இருந்தது, பேர் தான் இருந்தது. அதாவது இந்த ஒரு வசுதான் அந்த சமயத்துல பௌத்த மதத்துக்கு வேத மதத்தையே அப்படியே அழிச்சுடுத்துன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம தரிசன பிரவர்த்தகெல்லாம் அவதாரம் பண்ணாத கணக்கு போயிருந்தாள்னாக்க லோகம் மொத்தமே பௌத்தமா தான் இருந்திருக்கும், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அப்போ நாம மாத்திர நிசேஷித விபக்தம் சப்தத்வீப நிகித ஜெயஸ்தம்பாக, 7 தீபத்திலையும் அந்த அவளுடைய வெற்றி கொடி நாட்டினவர்கள் சஞ்சரந்தி அஸ்மாக்கம் அந்தேவாசினகா, அவள்லாம் யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, என்னுடைய சிஷ்யர்கள், தர்ப்பனுடைய சிஷ்யர்கள். ஆகையால என்னுடைய சிஷ்யர்கள்லாம் போயிட்டு இருக்கா. இது ஒரு பக்கம் வேதத்தை ஒத்துக்காத, வேதத்துக்கு புறம்பாக இருந்துருக்கிற பௌத்த ஜைன மதங்களெல்லாம் உபதேசம் பண்ண வச்சு எல்லா இது பிரவர்த்தனம் பண்ணி வேத வைதிகாளுடைய ஒரு கர்வத்தை அழித்தது என்னாலதான் மார் தட்டி கொண்டு சொல்றான் இந்த தர்ப்பன். இது மாத்திரமில்ல, அந்த வேதத்தை ஒத்துக்கிறான் ஒத்துண்டும் அந்த வைதிக மதத்தை அழிக்கிறவன் நான் தான்.
அத்வைதம் க்வசிதர்ப்பிதம் க்வசிதிஹ த்வைதம் மயா சாதிதம் த்வைதாத்வைத சமாஹ்ருதிஹ க்வசிதஸௌ துஷ்டாம் வ்யவஸ்தாபிதா தத்தத்பக்தி முதாக்ரஹோதிதகதா கல்லோலதோ வாதினாம் மன்யே சம்ப்ரதி மல்லமேஷ சமர பிரக்ஷாரசம் ப்ராப்னுமஹா. இன்னொரு வேடிக்கையும் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஒரு ஜாலி, பெருமாளுக்கு லோகத்தில் சிருஷ்டி பண்ணுற விஷம சிருஷ்டி, ஒத்தனை பணக்காரனா, ஒத்தனை ஏழையா, ஒத்தனை நல்ல தேவதையாக சிருஷ்டி பண்ணுற, ஒரு ஜீவனும் பூச்சியாக சிருஷ்டி பண்ணுற, ஒத்த நல்ல புத்திசாலியாக ஒத்தனை சிருஷ்டி பண்ணுற, ஒத்த முட்டாளாக ஒத்தனை சிருஷ்டி பண்ணுற, இப்படி விஷம சிருஷ்டி மாறி மாறி சிருஷ்டி பண்ணுறே, இதெல்லாம் என்னென்ன லோகவத்து நீவல்யம்னா, இது பெருமாளுக்கு ஒரு விளையாட்டா, அந்த விளையாட்டில் இப்படிலாம் ஒரு சிருஷ்டி பண்ணி பண்ணுற, செஸ் விளையாடுறோம், செஸ் விளையாடுச்சு அந்த பானுக்கும் மினிஸ்டருக்கும் சமானமான பவராக இருந்துருக்கு, பான் ஒன்றே ஒன்று தான், ஒரு ஸ்டெப்பு தான் போகும், மினிஸ்டர் இந்த பக்கமும் போகும், குறுக்கையும் போகும், நடுக்கையும் போகும், எப்படி வேணால் போகும், அப்படிலாம் இருந்துருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்து விளையாட்டு பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொன்று பெருமாள் சிருஷ்டி பண்ணுறேன்னு சொல்லி, இது லீல எம்பெருமானுடைய சிருஷ்டி, இது கர்மானுகுணமாக பண்ணாலும் கூட இது எம்பெருமானுடைய லீலதான் என்பதாக சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி நான் என்ன தெரியுமா, தர்ப்பம் சொல்றான், சில இடங்கள்ல அத்வைத மதத்தை போதிக்கிறேன், சில இடங்கள்ல துவைத மதத்தை சொல்றேன். துவைத மதம் தான் அதாவது வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கிற மாதிரி ஒத்துன்ட்டு வேதம் அத்வைத்தத்தை தான் போதிக்கிறது ஒத்தனை சொல்ல விடுறது. பரமசல்விதம் பிரம்மா தத்துவமசின்னு எல்லாம் சொல்லியிருக்கு, ஆகையால வேதம் அத்வைதத்தை தான் போதிக்கிறதுன்னு சொல்றோம். உடனே கொஞ்ச நேரம் கெச்சு பார்க்கிறோம், இல்ல வேதம் அத்வைத்தத்தை போதிக்கல, வேதம் வந்து துவைத்தத்தை தான் போதிக்கிறது, பிரசக ஆத்மா பிரேரித ஆரம்பிச்ச மத்வா, ஆகையால தன் ஆத்மாவை தனியாகவும் தனக்கு கட்டளையிடுற எம்பெருமானை தனியாகவும் நினைச்சுண்டு வேற வேறையா நினைச்சுண்டு மோட்சத்தை அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால மோட்சத்தை அடையணும்னு எல்லாம் சொல்லியிருக்கு. ஆகையால பேதத்தை தான் சொல்றது, ஆகையால இது துவைத்தத்தை தான் சொல்றதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இல்ல இல்ல, துவைத்தம் அத்வைத்தம் ரெண்டும் சொல்றது, பேதா பேதம் ரெண்டும் சொல்றது, துவைத அத்வைத சமாஹ்ருதி க்வசிதஸௌ துஸ்தாஹம் வ்யவஸ்தாபிதா. துவைத்தம்ன்றது ஒன்று இருக்கவே முடியாது, பேதா பேதம்ன்றது ஒன்றும் பேதம் இருந்தா இருக்கணும், இல்லை அபேதம் இருந்தா இருக்கணும், பேதா பேதம்ன்றது ஒன்று இருக்கவே இருக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு இப்படி ஒரு கோட்பாடு, இப்படி ஒரு தர்சனத்தை நான் ஏற்பாடு பண்ணுறேன். இப்படி மூணு விதமாக மதங்கள் எல்லாம் சொன்ன பிற்பாடு என்ன ஆச்சு அப்படின்னா, தத்தத் முதாகிரகோதித கதா கல்லோலதோ வாதி நம்மே. யார் அத்வைத்தம் தான் சொல்லியிருக்குன்னு சொல்றாளோ இதை பின்பற்றுபவர்கள் சொல்ல, அதை யாரான துவைத்தம்னு வாய திறந்தாலே அவனோட சண்டை போடுறதுக்கு இவா போயிடுவா. என்னைப்பா அவ என்ன சொல்றா என்னன்றது கேட்கற வரைக்குமே இவாளுக்கு பொறுமை இருக்காது. அதே மாதிரி துவைத்தியா இருந்துட்டு இருக்கிறவா அத்வைத்திய பார்த்த உடனே அவளோட சண்டை போடுறதுக்கு போயிடுவாளாம். இது மாதிரி போன்றது இது எப்படிரா இருக்குன்னாக்கா, சம்பிரதி மல்லமேஷ சமர பிரேக்ஷாரசம் பிராப்னுமா. இப்படி சம்பிரதி இப்பொழுது மல்ல குத்து சண்டை போடுறான், குத்து சண்டை போட்டாக்கா இது வேடிக்கை பார்க்கறவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கான், அவன் தான் துப்பு துப்புன்னு குத்திக்கிறான், அடி வாங்கி விழுறவன் எல்லாம் அவன், ஆனா வேடிக்கை பார்க்கறது இந்த கும்பல். அதே மாதிரி ஆடு இருந்துட்டு இருக்க ரெண்டு ஆடு, கடா ஆடு ரெண்டு ஆடு சண்டை போடுமா, அந்த சண்டை போடுறதுக்கு முன்ன என்ன பண்ணும்னா தூரம் இருக்கும், இந்த ஆடு அந்த ஆடு முறைச்சு முறைச்சு பார்க்கும், கொஞ்ச நாள் உருன்னு இருக்கும், இதுக்கப்புறமா இது என்ன பண்ணும் ரெண்டு காலையும் தூக்கிக்கும், தூக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று தூக்கிட்டு அது பார்த்துருந்தோம்னாக்கா அந்த மண்டையை எடுத்து முட்டிக்கும், முட்டின்றது இது இப்படி தள்ளும் அது அப்படி தள்ளும். இந்த மாதிரி அந்த ஆடு சண்டைன்றது பார்க்கறதுக்கு வேடிக்கை, இது ஒன்றுக்கு ஒன்று வழி கொடுத்து போகாது, அந்த எதிர் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்த்துட்டு இது வழி கொடுக்காத சண்டை போட்டுட்டு போகும்.
இது இருக்க இந்த துவைத்தம் அத்வைத்தம் துவைதாத்வைத்தம்னு மதங்கள் எல்லாம், அதாவது வேதத்துல சொல்லியிருக்கிறதுக்கு புறம்பாக சில மதங்கள் எல்லாம் நான் சிருஷ்டி பண்ணி என்னுடைய குருத்தினால சிருஷ்டி பண்றது, அந்த வேத வாக்கியங்களுக்கு இப்படிதான் அர்த்தம் எல்லாம் ஏற்படுத்தி இப்படி ஒத்தர் சண்டை போடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நானு என்பதாக தர்ப்பன் சொல்றான். இதெல்லாம் வசதாக நடக்கிறது, நடக்கிற சுவாமி இந்த இடத்துல இந்த தர்ப்பனுடைய வாக்கு மூலமாக அருளி செய்கிறார். இதெல்லாம் என்னத்துக்காக சொல்றாருன்னா, நம்ம சித்தாந்தத்துல ஒரு குறிப்போட நாம இருக்கணும், இதர சித்தாந்தங்கள்லாம் சொல்ற மாதிரி பழிக்கிற மாதிரி பழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சித்தாந்தத்துல ஒரு தீவிரமான ஆச்சாரியர்கள் எந்த வழி நமக்கு காண்பிச்சாலோ அந்த வழியில நாம போனோம். வேதத்துக்கு புறம்பாக நாம நடக்கக்கூடாது, வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மங்களை நாம அனுஷ்டானம் பண்ணணும் என்பதற்கு, இதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக இதில் எதிர்மறையாக நடக்கின்ற நிகழ்ச்சிகளை நமக்கு தெரியப்படுத்துற சுவாமி. நாம இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் சொல்ற. நாம சுவாமியினுடைய ஒரு ஆதேச பிரகாரத்துல அவர் காண்பிச்ச வழியில நாம சென்று சுவாமியினுடைய அனுகிரகமும் திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இதை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண கோதாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.